ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நாம் மனிதர்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீன் கட்டிங் சர்வீஸ் மூலமாக சிக்கன் கிரேவி வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இனிஷியலாக ஸ்டார்டிங்லேருந்து எடுக்க முடியல, பட் அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதோடைய ஃபுல் செய்முறை விளக்கம்தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வந்து சட்டி எடுத்துக்கோ, அதில் வந்து ஆயில் மல்ல ஊற்றுறோம். ஆயில் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கல்பாசி, ஸோ இதெல்லாம் போட்டு முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு அது கூட வந்து ஏற்கனவே நம்ம வந்து வெங்காயமும் தக்காளியும் மிளகாய் மூணுமே வெட்டி வச்சுருந்தோம். ஸோ அந்த மூணுமே நம்ம ஆட் பண்ணுறோம். வெங்காயம், மிளகாய், தக்காளி மூணுமே ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வந்து வதக்குறோம். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டை வந்து தனியாக நம்ம எடுத்து நம்ம அதை அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து உள்ளே போட்டு நம்ம வந்து அதையும் கொஞ்சம் நேரம் வதக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பொடி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஆட் பண்ணணும். பொடி ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கு வந்து வத்தல் பொடி, வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் நம்மளுடைய உரப்புக்கு தகுந்தாப்பில் இவ்வளோ வந்து நமக்கு காரம் வேணுமோ அது நம்ம வந்து வத்தல் பொடி, அதுக்கப்புறம் வந்து மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா பொடி நம்ம ஆட் பண்ணுறோம். சிக்கன் மசாலா பொடி நீங்கள் வந்து கடையில் கேட்டாலே கிடைக்கும். ஸோ சிக்கன் மசாலா பொடி ஆட் பண்ணுறோம். அது கூட வந்து பெருஞ்சீரக பொடி, அதாவது சோம்பு பொடினு சொல்லுவாங்க, ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் போக கரம் மசாலா வந்து நம்ம தனியாக வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இது தவிர நம்மளுடைய சிக்னேச்சரை வந்து நம்ம வீட்டில் ஏற்கனவே வந்து ஒரு மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மசாலையும் நம்ம ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வந்து நம்ம என்ன சொல்ல நல்லா வந்து நல்லா இது பண்ணணும், நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அது வந்து நல்லா கட்டி ஆகும். ஸோ அது கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதை வந்து அப்படி விட்டுறக்கூடாது, நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஆக்சுவலாக வந்து சிம்பிள் தான். ஸோ ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு ஆயில், அது கூட வெங்காயம், மிளகாய், தக்காளி, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, இஞ்சி பூண்டு உள்ளது. பொடி ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் பொடி, வத்த பொடி, மல்லிப்பொடி, சிக்கன் மசாலா பொடி, சோம்பு பொடி, இல்லைனா பெருஞ்சீரக பொடி, கரம் மசாலா பொடி. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம பொடி ஐட்டங்கள். ஸோ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து என்ன சொல்ல நல்லா ஹீட் வருதுனால இந்த கொதி வருதளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க விட்டணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து சிக்கனை வந்து நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருப்போம். அந்த சிக்கனை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து கொட்டிட்டு நல்லா வந்து அந்த சிக்கனோட அந்த இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிரேவி, அந்த ஒரு குழம்பு வந்து சிக்கன் ஃபுல்லாக வந்து இறங்குற மாதிரி நம்ம நல்லா நீட்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து உள்ளே சிக்கனை வந்து நல்லா வந்து ஃப்ரிஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சுட்டு ரெஸ்ட் பண்ணிடணும். அதாவது சிம்மில் வச்சுட்டு அதை வந்து நம்ம அதை ரெஸ்ட் பண்ணிடணும். அது வந்து பார்த்திங்கன்னா கொதி வரும். ஸோ கொதி வந்தோடனே நம்ம வந்து கடைசியாக தான் வந்து நம்ம வந்து தேங்காய் அதில் வந்து அரைச்சி ஊற்றணும். ஸோ தேங்காய் நம்ம ஏற்கனவே வந்து தனியாக அரைச்சி வச்சுருப்போம். அதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து தேங்காய் அந்த அரைச்சி வச்ச தேங்காயை வந்து குழம்புல நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இன்னொரு ஒரு கொதி அளவு கொதி வரத வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா அருமையான சிக்கன் கிரேவி ரெடி. ஸோ இதில் வந்து தேங்காய் நம்ம சேர்க்காமல் இருந்தோம்னா அது வந்து நல்ல ஒரு கட்டியாக சிக்கன் தொக்கு மாதிரி வராது, என்ன சொல்ல சிக்கன் சுக்கா மாதிரி வரும். நம்ம வந்து கிரேவி ஊற்றினோம்னா சரியா தேங்காய் ஊற்றினோம்னா அது வந்து சிக்கன் கிரேவியாக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. எப்படி இருக்குன்னு வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம், நம்ம தீன் கட்டரிங் சர்வீசஸ் வந்து திருநெல்வேலி டவுன், எஸ்எம்இ இப்ராஹிம் தீன் கட்டரிங் சர்வீஸ், முகமது அலி தெரு, திருநெல்வேலி டவுன். ஃபோன் நம்பர் வந்து 9942371339. ஸோ பிரியாணி வகைகள், நெய்ச்சோறு வகைகள், அதுக்கப்புறம் நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது தவிர டிஃபன் ஐட்டம்ஸும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். இது தவிர வந்து பெரிய பெரிய கல்யாண வீட்டு ஆர்டர்கள், பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸும் நம்ம வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மூலமாக A2Z சர்வீஸ் வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் யாருக்காவது தேவைப்படுதுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா நம்ம ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட் டில் நவ். ஸோ இன்னொரு வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.